தென்காசி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களின் உதயத்தால் தமிழக மாவட்டங்களின் எண்ணிக்கை 35 உயர்ந்துள்ளது. தமிழகத்தின் 13 மாவட்டங்கள் எப்படி எப்போது 35 மாவட்டங்களாகின விளக்குகிறது இந்த தொகுப்பு. தமிழகம் சென்னை மாகாணம் என்ற பெயரில் தனி மாநிலமான போது இங்கு 13 மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன. அவை செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, மெட்ராஸ், மதுரை, நீலகிரி, வடஆர்காடு, ராமநாதபுரம், சேலம், தென்னார்காடு, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. பின்னர் நிர்வாக வசதிகளுக்காக அந்த மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு புதிய மாவட்டங்கள் உருவாகின. இன்று தென்காசி, செங்கல்பட்டு ஆகிய இரண்டு புதிய மாவட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் தமிழக சட்டப்பேரவையில் வெளியான நிலையில் தமிழக மாவட்டங்களின் எண்ணிக்கை 35 உயர்ந்துள்ளது. எந்தெந்த ஆண்டுகளில் எந்தெந்த மாவட்டங்கள் உருவாகின என்று பார்க்க போனால், 1966 ஆண்டு சேலம் மாவட்டத்தை பிரித்து தருமபுரி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 1974 ஆண்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பிரித்து புதுக்கோட்டை மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 1979 ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தை பிரித்து ஈரோடு மாவட்டம் உருவானது. 1985 ஆண்டு மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களை பிரித்து புதியதாக சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் உருவாகின. 1985 ஆண்டு மதுரை மாவட்டத்தை பிரித்து திண்டுக்கல் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 1986 ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தூத்துக்குடி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 1989 ஆண்டு வடஆர்காடு மாவட்டத்தை பிரித்து புதியதாக வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள் உருவாகின. 1991 ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தை பிரித்து புதியதாக நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன. 1993 ஆண்டு தென்னார்காடு மாவட்டம் புதியதாக விழுப்புரம், கடலூர் ஆகிய இரு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. 1995 ஆண்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பிரித்து புதியதாக கரூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன. 1996 ஆண்டு மதுரை மாவட்டத்தை பிரித்து புதியதாக தேனி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 1997 ஆண்டு சேலம் மாவட்டத்தை பிரித்து புதியதாக நாமக்கல் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 1997 ஆண்டு முந்தைய செங்கல்பட்டு மாவட்டமானது காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. 2004 ஆண்டு தருமபுரி மாவட்டத்திலிருந்து புதியதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 2007 ஆண்டு பெரம்பலூர் மாவட்டத்தை பிரித்து புதியதாக அரியலூர் மாவட்டம் உருவானது. 2009 ஆண்டு கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலிருந்து சில பகுதிகள் பிரிக்கப்பட்டு புதியதாக திருப்பூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 2019 ஜனவரி 8 தேதி விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து புதியதாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாக்கப்படுவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டது. 2019 ஜூலை 18 தேதி திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தென்காசி மாவட்டமும், காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து மீண்டும் செங்கல்பட்டு மாவட்டமும் உருவாக்கப்படுவதாக பேரவையில் முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.